இது லைஃப்ரூம் மாஸ்டர் கிளாஸ் சீரிஸ்ல செகண்ட் வீடியோ இம்போர்ட்டிங் ஃபோட்டோஸ் இம்போர்ட் இறசர்ஸ ரெண்டு விதமா பிரிக்கலாம் யூசர் ஏ ஷூட் பண்றாரு கார்டுல இருந்து எக்ஸ்டர்னல் ஹார்டிஸ்க்கு எல்லாத்தையும் காப்பி பண்றாரு காப்பி பண்ண எல்லா போட்டோஸையும் லைட் ரூம்ல இம்போர்ட் பண்ணி கல்லிங் ப்ராசஸ் அதாவது போட்டோ செலெக்ஷன் ப்ராசஸ் லைட் ரூம்லயே பண்றாரு யூசர் பி இவரும் ஷூட் பண்றாரு மெமரி கார்டுல இருந்து இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஹார்டிஸ்க்கு போட்டோஸ் எல்லாத்தையும் காப்பி பண்றாரு பட் கல்லிங் ப்ராசஸ் அதாவது ஃபோட்டோ செலெக்ஷன் ப்ராசஸை எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் மூலமாகவோ இல்லை கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்தோ செலெக்ஷன் பண்ணி செலக்டட் ஃபோட்டோஸை தான் லைட் ரூமில் இம்போர்ட்டே பண்ணுறாரு ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூசர் ஏ கிட்ட ஃபோட்டோ செலெக்ஷன் ரெடியாக இல்லை பட் யூசர் பி கிட்ட எடிட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ செலெக்ஷன் ரெடியாக இருக்குது இந்த ரெண்டு டைப் யூசரில் நீங்கள் எந்த டைப்னு முடிவு பண்ணிக்கோங்க சரி இந்த இம்போர்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு கேட்லாக் ஃபைல் க்ரியேட் பண்ணும் சரி இந்த கேட்லாக் ஃபைல்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் இந்த கேட்லாக் ஃபைல்னால் என்ன அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஜேபக் இமேஜ் ஃபார்மேட் அண்ட் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம் இந்த ஜேபக்கை ஓப்பன் பண்ணால் ஒரு பிக்சர் ஓப்பன் ஆகுது அண்ட் இந்த ஒரு ஃபைலில் இந்த ஒரு பிக்சர் மட்டும்தான் இருக்கு அண்ட் இதோட ஃபைல் சைஸ் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ எம்பி சரி இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ இந்த வேர்ட் டாக்குமெண்டை ஓபன் பண்ணா இருக்கு இப்போ இந்த ரெண்டு ஃபைல் ஃபார்மட்ஸும் ஸ்டாண்ட் அலோன் அதாவது இந்த ரெண்டு ஃபைல்ஸை மட்டும் வேற கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணா அங்கேயும் இதே டேட்டா தான் ஓப்பன் ஆகும் மீனிங் இந்த பிக்சர் டேட்டாவும் அண்ட் இந்த டெக்ஸ்ட் டேட்டாவும் பிசிக்கலா இந்த ஃபைலில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கு பட் இந்த கேட்லாக் ஃபைல் அப்படி இல்லை இதில் ஒன்லி டேட்டா பேஸ் மட்டும் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும் அதாவது இந்த கேட்லாகில் இம்போர்ட் பண்ண ஃபைல்ஸோட லொக்கேஷன் பாத் ஃபைல் டைப் லைட் ரூம் ஃபோட்டோ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் இது மட்டும் தான் இதில் ஸ்டோர் ஆகியிருக்கும் ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா வெறும் இந்த கேட்லாக் ஃபைலை மட்டும் வச்சு எதுவும் பண்ண முடியாது ஒருவேளை இந்த கேட்லாக் ஃபைல் வேறு கம்ப்யூட்டருக்கு மூவ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபைல் கூடவே சேர்த்து இதில் லிங்க் ஆகியிருக்கிற பிக்சரையும் காப்பி பண்ணிவிட்டு போகணும் இதனால தான் ரூமில் இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை ஆக்க எக்ஸ்போர்ட் ஆஸ் கேட்லாக்னு ஒரு டெடிக்கேட்டட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்து ஒரு கேட்லாக் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற கேட்லாகுக்கு தேவையான எல்லா பிக்சரையும் லைட் காப்பி பண்ணி கொடுத்துரும் சோ கோ டுியூ கேட்லாக் இந்த கேட்லாக் நேம் கப்பிள் நேம் அண்டர் ஸ்கோர் டெம்ப்னு கொடுத்துட்டு கிரியேட் பண்ண வேண்டியதுதான் இப்போ லைட் ரூம் ஒரு டைம் க்ளோஸ் ஆகி ஓபன் ஆயிடுச்சு எந்த போட்டோஸும் இல்லாம எம்டியாக டிஆக்கிறத பார்க்கலாம். அப்படின்னா இந்த கேட்லாக்ல பிக்சர் இம்போர்ட் பண்ண ரெடியா இருக்குன்னு அர்த்தம் பயன்ட்ரில் இருக்கிறது போட்டோ வியூவிங் ஏரியா அண்ட் இதை சுற்றி இருக்கிறது பேனல்ஸ் இது எல்லாத்தையும் டெம்பரரியா ஹைட் பண்ணி கூட வச்சுக்கலாம் இந்த சின்ன ட்ரையாங்கில் கிளிக் பண்ணது மூலமா மறுபடியும் வேணும்னா அகெய்ன் கிளிக் பண்ணா போதும் சரி இப்போ உங்களோட போட்டோஸ் எங்க இருந்தாலும் சரி இந்த கேட்லாக்ல இம்போர்ட் பண்ணிடலாம் என்னோட கேஸ்ல நான் லோக்கல் டிரைவ்லயே வச்சிருக்கேன் போட்டோஸை இம்போர்ட் பண்ண மூணு வழிகள் இருக்கு ஒன்னு எக்ஸ்ப்ளோரில் போட்டோஸை ஓபன் பண்ணிட்டு போட்டோஸ் இருக்க ஃபோல்டர் ஃபோல்டரை டிராகன் ட்ராக் ட்ராப் பண்ணலாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது உங்களோட மாடியூல் லைப்ரரியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ரெண்டாவது ஃபைலில் போய் இம்போர்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் கொடுக்கலாம் இதோட ஷார்ட் கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ மூணாவது இந்த இம்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் சோர்ஸில் பிக்சர் வச்சிருக்க பார்த்துக்கு நேவிகேட் பண்ணி இம்போர்ட்டும் பண்ணலாம் இந்த இம்போர்ட் பட்டன் ஓன்லி லைப்ரரி மாடியூலில் மட்டும்தான் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இங்கே இம்போர்ட் பட்டன் காமிக்கலனா நீங்கள் லைப்ரரி மாடியூலில் இல்லைன்னு அர்த்தம் சரி இப்போ நான் பிக்சரை டிராகன் ட்ராப் பண்ணுறேன் இப்போது டிராகன் ட்ராப் பண்ண உடனே நான் டிராகன் ட்ராப் பண்ண இந்த ஃபோல்டரில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இங்கே பிக்சர்ஸ் வெளியே இருக்கு அண்ட் தென் ஒரு சப் ஃபோல்டரும் இருக்குது ஆர்னமெண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இதுக்குள்ளே ஒரு சில பிக்சர்ஸும் இருக்குது ஸோ நான் இதை அப்படியே டிராகன் ட்ராப் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படியே ட்ராகன் ட்ராப் பண்ணும்போது இந்த ஆர்னமெண்ட்ஸ் ஃபோல்டர்குள்ளே இருக்க பிக்சர்ஸ் எதுவுமே இங்கே வரல இது வரணும் அப்படின்னா இங்கே இன்க்ளூட் சப் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சப் ஃபோல்டரில் இருக்கிறதும் வந்து ஆட் ஆகிடும் பட் இதில் ஜஸ்ட் இந்த செக்மார்க் இருக்கிறது மட்டும்தான் இப்போது ரெடி டு இம்போர்ட் அப்படின்னு அர்த்தம் இந்த செக்மார்க் இல்லாதல்லாம் இம்போர்ட் பண்ண முடியாது அதாவது இம்போர்ட் ஆகாதுன்னு அர்த்தம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா செக் ஆல் கொடுத்தா எல்லாமே இம்போர்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடும்னு அர்த்தம் இந்த இம்போர்ட் பாக்ஸ்ல பாட்டம் லெஃப்ட்ல இருக்கிறது ஷோ ஃபியூவர் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இதுல ஒன்லி வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் காமிக்கும் இட் மீன்ஸ் இதுல பிக்சர்ஸ் எதுவுமே காமிக்காது இதை மறுபடியும் வேணும்னா எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இல்லை சிம்பிளா போதும்னா இந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ணிடலாம் அண்ட் அதுக்கு பக்கத்திலேயே இப்போ நாம எவ்வளோ பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் இருக்கும் தேர்ட்டி த்ரீ பிக்சர்ஸ் வந்து ரெடி டு இம்போர்ட் இருக்கு அந்த பிக்சரோட சைஸ் ஒன் ஜிபி இருக்கு அப்படின்னு இங்க காமிக்குது இப்போ கரண்டா இருக்க இந்த வியூ நேம் கிரிட் வியூ சோ இது கிரிட் கிரிடா இருக்கிறதுனால இதுக்கு பேரு கிரிட் வியூ இத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண எதர் இந்த மாதிரி தம்னைலாம் வந்துச்சுன்னா இது கிரிட் வியூ இந்த கிரிட் வியூல இருந்து சிங்கிள் போட்டோ வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய லூப் வியூக்கு போகணும்னா இ பிரஸ் பண்ணா போதும் ஜஸ்ட் பிரஸ் இல்ல இந்த இடத்துல கிளிக் பண்ணா இது லூப் வியூக்கு போயிடும் சோ இது லூப் யூ அண்ட் இது கிரிட் வியூ ஒருவேளை உங்களுக்கு இந்த தம்னையிலோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் இந்த இடத்துல தமிழிலோட சைஸை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜி ஃபார் கிரிட் வியூ அண்ட் இ ஃபார் சிங்கிள் ஃபோட்டோ வியூ சரி இப்போது இந்த பிக்சர்ஸை செலக்ட் பண்ணியாச்சு இந்த செலக்ட் பண்ண பிக்சர்ஸை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது இந்த பிக்சர்ஸ்லாம் எங்கேருந்து வந்தது அதோட பார்த்துருக்கும் ஸோ ஃப்ரம் இந்த இடத்துல டூ இருக்கும் ஸோ இந்த பிக்சர்ஸ் இந்த டிரைவ்ல இருந்து இங்கே போகுது டூ இந்த இடத்துக்கு போகுது ஸோ போகிற வழியில் இங்கே என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் காபிஆஸ் டிஎன்ஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதாவது இங்கிருந்து பிக்சர் இம்போர்ட் ஆகி போகிற வழியில் காபிஆஸ் டிஎன்ஜின்னு ஒரு ப்ராசஸ்க்கு உட்படுத்தப்பட்டு அப்புறம் இந்த டூ அதாவது நியூ லொகேஷனுக்கு டிஎன்ஜி ஃபைல் ஃபார்மெட்லேயே காப்பி பண்ணிடுன்னு அர்த்தம் பயதிர டிஎன்ஜிங்கிறது இமேஜ் நெகட்டிவ் ஃபைல் டெவலப்டு பை அடோபி இது ஒரு யூனிவர்சல் ரா இமேஜ் அதுக்கு அடுத்தது காப்பி இந்த காப்பி ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிக்சர்ஸை எந்த கன்வர்ஷனும் பண்ணாமல் நியூ லொக்கேஷனுக்கு காப்பி பண்ணி ஒரு கேட்லாக் கிரியேட் பண்ணிடும் இதுக்கு அடுத்த இருக்க ஆப்ஷன் மூவ் இந்த மூவ் ஆப்ஷன் என்ன பண்ணுனா இந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி போட்டோஸ் எங்க இருந்தாலும் சரி அந்த ஃபோட்டோஸை மூவ் பண்ணி நீங்க எங்க சேவ் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல வச்சு வச்சுட்டு ஒரு கேட்டலாக் கிரியேட் பண்ணும் அண்ட் ஃபைனலி ஆட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இதை தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இது ஃபைலை மூவ் பண்ணாது காப்பி பண்ணாது கன்வெர்ட் பண்ணாது அதாவது முன்னாடி இருக்கிற மூணு எந்த ஆப்ஷனையுமே பண்ணாது அந்த ஒரிஜினல் ரா ஃபைல் எங்க வேணா இருக்கட்டும் அதை ஜஸ்ட் லிங்க் மட்டும் பண்ணி நீங்க கேட்டலாக் கிரியேட் பண்ணிக்கலாம் ஆல்ரைட் இதை இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி டூல் பார்ல இங்க சார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இது சார்ட் வந்து பை கேப்சர் டைம் பண்ணலாம் இது ப்ராப்பரா கேப்சர் பண்ண டைம்ல இதுவே அலைன் ஆகிடும் ஸோ இப்போது இந்த ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் ஷூட் பண்ணது ஆப்வியஸ்லி வெட்டிங்க்கு முன்னாடி இருக்கும் ஸோ இது கேப்சர் டைம் வச்சோம் அப்படின்னா இந்த கேப்சர் டைமில் இந்த பிக்சர்ஸ் ஷார்ட் ஆகி நிற்கும் அதாவது அரேஞ்ச் ஆகி நிற்கும் இந்த செக்டு ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா இப்போது இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நான் வந்து அன்செக் பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக்சரை செலக்ட் பண்ணுறேன் இப்போ நான் செலக்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் மேலே போயிடுச்சு ஸோ அதுக்கடுத்தது இதை செலக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த பிக்சர் ஸோ இந்த ஆர்டரை நம்மளாவும் கிரியேட் பண்ண முடியும் இதுக்கப்புறம் இது வரணும் இதுக்கப்புறம் இது வரணும் இது வேரியஸ் ரீசன்காக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இதுதான் இந்த செக்டு ஸ்டேட் ஸோ அதுக்கப்புறம் ஃபைல் நேம் ஃபைல் நேம் வந்து டிபிக்கலாக நம்ம எக்ஸ்ப்ளோரில் ஃபைல் நேம் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஷார்ட் பை ஃபைல் நேம் தர மாதிரி இது ஃபைல் நேம் வைஸ் வந்து அரேஞ்ச் ஆகும் அண்ட் தென் ஃபைல் டைப் இந்த ஃபைல் டைப் வைஸும் இது வந்து அரேஞ்ச் ஆகும் இங்கே ரெண்டு ஃபைல் டைப் இருக்கு ரெண்டுமே ரா தான் இது வந்து சிஆர் த்ரீ அண்ட் இது வந்து சிஆர் டூ ஸோ சிஆர் டூ ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் ஆயிடுச்சு அண்ட் தென் சிஆர் த்ரீ செகண்ட்ல அரேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் தென் மீடியா டைப் இந்த மீடியா டைப் இதுல வந்து ரெண்டு மீடியா இன்கேஸ் போட்டோஸ் வீடியோஸ் இருந்தால் இது ரீஅரேஞ்ச் ஆகும் பட் இப்போ மீடியா டைப் கொடுத்தோன்ன ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தது அது என்ன அப்படின்னா சிஆர் த்ரீயை மேலே கொண்டு போயிட்டு சிஆர் டூ எல்லாம் கீழே கொண்டு வந்திருக்கு வேற எதுவும் இல்லை அண்ட் தென் இந்த ஷார்டிங் எதுவுமே வேணாம் அப்படின்னு அப்படின்னா ஆஃப் பண்ணியும் வச்சிடலாம் இது இம்போர்ட் பண்ண ஸ்டேட்டில் அப்படியே இருக்கும் இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது இங்கே ஃப்ரம் அண்ட் டூ இந்த ரெண்டுமே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா இங்கே டூ வந்து பார்த்தீங்கன்னா மை கேட்டலாக் அப்படின்னு இருக்கு விச் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்த கப்புள் நேம் இந்த கேட்லாக் நெக்ஸ்ட்டு மூவ் போனீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷன் டீஃபால்ட் லொக்கேஷனுக்கு சேஞ்ச் ஆகிடும் லைட் ரூமில் ஒரு டீஃபால்ட் லொக்கேஷனு ஒன்று இருக்குது அங்கே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் ஆகிடும் ஒருவேளை உங்களுக்கு அந்த டீஃபால்ட் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணோன்னா ஏடி ப்ரெஃபரன்ஸில் ஜென்ரல் டேப்பில் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற மூணு ஆப்ஷனும் டீஃபால்ட் லொக்கேஷனில் சேவ் ஆகும் இல்லைன்னா இந்த லொக்கேஷன்ஸில் மோஸ்ட் பாப்புலரான டெஸ்க்டாப் மை பிக்சர் மை வீடியோ அண்ட் அதர் டெஸ்டினேஷன் இந்த அதர் டெஸ்டினேஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு குயிக்காக நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டெஸ்க்டாப் கொடுத்துட்டு இல்லை மை பிக்சர் கொடுத்துட்டு கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஸோ கீப் இன் மைண்ட் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் மட்டும் தான் நீங்கள் பார்த்த செலக்ட் பண்ண முடியும் அதர்வைஸ் இந்த ஆட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எங்கே கேட்டலாக் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அங்கேயே சப் ஃபோல்டர் போட்டு ஆட் பண்ணிடும் ஃபைன் இப்போது நான் எல்லா பிக்சர்ஸையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செக் ஆல் கொடுத்துக்கிறேன் அண்ட் வந்து கேப்சர் டைம் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு வெரி நியர் வந்துட்டோம் ஃபைனலி இம்போர்ட் பண்ணும்போது ஃபைல் ஹேண்டலிங் அண்ட் அப்ளை டியூரிங் இம்போர்ட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இந்த ஃபைல் ஹேண்டலிங்கில் ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் பில்ட் ப்ரிவியூஸ் அதாவது லைட்ரூம் வந்து ஃபாஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பில்ட் ப்ரிவியூ ஹெல்ப் பண்ணும் இந்த பில்ட் ப்ரிவியூவில்

நம்ம சேவ் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ இந்த மூ டேப்பில் போனீங்கன்னா இந்த மேக்க காப்பி வந்து இருக்கும் இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒருவேளை ஃபார் த சேஃப் இங்கேயும் கூட ஒரு சேவ் பண்ணி ஒரு செகண்ட் காப்பி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ இப்போ நம்ம ஆடில் தான் இருக்கும் அண்ட் தென் ஆட் டு கலெக்ஷன் இது ஒரு பெரிய டாபிக் இதை நம்ம ஒரு செப்ரேட் வீடியோவாக பார்க்கலாம் ஸோ தென் நெக்ஸ்ட் அப்ளை டூரிங் இம்போர்ட் ஏதாவது ப்ரீ செட் வேணும்னா கூட டியூரிங் த இம்போர்ட்டே நம்ம செலக்ட் பண்ணுற பர்ட்டிகுலர் ப்ரீ செட்டை அப்ளை பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்து இருக்கிறது மெட்டடேட்டா இதுவும் ஒரு பெரிய டாபிக் இதை ஒரு separate வீடியோவாக பார்க்கலாம் ஆல்ரைட் இப்போது எம்பேடட் அண்ட் சைட் கார் இந்த ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் பில்ட் பிரிவியூ கொடுத்தாச்சு டோன்ட் இம்போர்ட் சஸ்பெக்ட் இதுவும் கொடுத்தாச்சு ஸோ அப்ளை டூரிங் இம்போர்ட்டில் எந்த ஆப்ஷனும் இல்லை ஸோ இப்போது இந்த தேர்ட்டி த்ரீ பிக்சர்ஸையும் இம்போர்ட் பண்ண போகிறோம் ஜேஸ்ட் கிளிக் இம்போர்ட் இங்கே இம்போர்ட் பண்ணும்போது ரெண்டு ப்ராக்ரஸ் பார் இங்கே போகிறத நீங்கள் பார்க்கலாம் ஒரு ப்ராக்ரஸ் பார் ஃபார் இம்போர்ட் அண்ட் அனதர் ப்ராக்ரஸ் பார் ஃபார் த பில்ட் ப்ரியூ அதாவது எம்பராய்ட் பில்ட் ப்ரிவியூ வித் சைடு கார் ஃபைல் இப்போது ஆல் த தேர்ட்டி த்ரீ பிக்சர்ஸ் இம்போர்ட் ஆகிடுச்சு வித் த பில்ட்

பண்ணிக்கிறேன் ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர் இதே பிக்சரை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன் இங்கே இதோட ரா பிக்சர் இருக்குது இந்த பிக்சரை நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைட் ரூமில் பண்ண சேம் எக்ஸாக்ட் செட்டிங்ஸ் இங்கேயும் அப்ளை ஆகியிருக்கும் இந்த செட்டிங்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னா லைட் ரூமில் நம்ம இங்கே பண்ண செட்டிங்ஸ் அப்படியே ஓவர் ஆகி ஃபோட்டோஷாப்க்கும் அதாவது கேமரா ராக்கும் இது அப்ளை ஆயிருக்கு ஒருவேளை இம்போர்ட் பண்ணும்போது இந்த எம்பர்ட் அண்ட் சைட் கார் தரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பி பக்கத்துல கிரியேட் பண்ணாது ஸோ இந்த எக்ஸாம்பி ஃபைல் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டேட்டாவை போட்டோஷாப்க்கு கேரி பண்ணிட்டு போகுது ஸோ இது இந்த ஃபைலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இதுக்கு சைடு கார் ஒரு காருக்கு பக்கத்துல இன்னொரு கார் போற மாதிரி சைடு கார் ஃபைல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஸோ தட்ஸ் இட் கைஸ் இம்போர்ட்டிங் போட்டோஸ்ல இருக்க அடிஷனல் ஆட்ரிபியூட்ஸ் இனிமேல் நீங்க எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குன்னா எஸ் ஐ லேர்ன் டு நியூ திங்ஸ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க இப்போ உடனே அடுத்த வீடியோ கம்ப்ளீட்லி லைப்ரரி மாடியூல பற்றினது இதுலயும் எஃபெக்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்கு ஆல்ரைட் கைஸ் நெக்ஸ்ட் லைப்ரரி மாடியூலில் மீட் பண்ணலாம் அண்ட் பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் திஸ் இஸ் சந்திரபாதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் ஸோ அனிங் ஆஃப்